வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் ரோ செடிகளுக்கான ஒரு சூப்பரான அப்டேட்டு தாங்க பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில் தான் ரோ செடிகளுக்கு பஞ்சகாவியா யூஸ் பண்ணலாமா ஜீவாமிர்தம் யூஸ் பண்ணலாமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமுதக்கரைசல் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கான ஒரு சூப்பரான அப்டேட்டும் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நாட்டுக்கோழிகள் வந்து நான் அதிகமாக வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து நான் சேல்ஸுக்காக கொடுக்குறேன் ஒரு முட்டையின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று ரூபாய் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து முட்டைகளை வந்து கலெக்ட் போங்க இப்போ சென்னை சிட்டியில் இருக்கிறவங்க நீங்கள் இப்போ கூடுவாஞ்சேரி சைடு வாரீங்க அப்படின்னா நீங்கள் கூடுவாஞ்சேரி மெயின் ரோட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணாலே போதும் நான் உங்களுக்கான அந்த நாட்டுக்கோழி முட்டையை வந்து நான் டெலிவரி பண்ணுறேன் ஆர்கானிக் முறையிலான இறைகளை மட்டுமே கொடுத்து என்னுடைய கோழிகளை வந்து நான் வளர்த்துக்கிட்டு வரேன் நிறைய குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்லாம் இப்போ முட்டைகள் வந்து அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைகளை வந்து அதிகமாக சாப்பிட சொல்கிறாங்க இந்த வெயில் காலங்களில் நாட்டுக்கோழி முட்டைகளை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது குளிர்ச்சியும் கூட நீங்கள் மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டைகளை கலெக்ட் பண்ணுறீங்க தேவைப்படுவோர் வந்து இந்த டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது அமுதக்கரைசல் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா இது மூணுமே ஒரே மாதிரியான ப்ராசஸ் தாங்க இது மூணுமே ஒரே மாதிரி ஒரு வளர்ச்சி ஊக்கி தான் அமுதக்கரைசல் ரெடி ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் ஜீவாமிரதம் ரெடி ஆகிறதுக்கு மூன்று நாள் பஞ்சகாவியா ரெடி ஆகிறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஸோ இந்த நாற்பத்தஞ்சு நாள் ரெடி ஆகக்கூடிய பஞ்சகாவியாவை நம்ம யூஸ் பண்ணும்போது மற்ற இரண்டு உரங்களை கம்பேர் பண்ணும்போது வளர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நம்ம மேக்கிங் ப்ராசஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் ஜீவாமிரதம் யூஸ் பண்ணும்போது செடிகள் வளர்ச்சிகள் ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு வேகமாக வந்து அதை ரெடி பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி ஜீவாமிரதம் யூஸ் பண்ணுறதுனால என்னுடைய செடிகளில் வளர்ச்சிகள் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன் அதனால தான் நிறைய பேருக்கு ஜீவாமிரதம் வாங்கிக்கோங்க அப்படின்றதை நான் சொல்லிக்கிறேன் இது மூணுல நீங்கள் எது வேணாலும் உங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் நம்ம செடிகளில் வளர்ச்சிகள் நல்லாவே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி